வெல்கம் டு கில்லாடி பட்டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட கார்டன் அப்புறம் எங்க மொட்டை மாடி அதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக சுத்தி காமிக்க போறேன். ஸோ இது என்னோட செகண்ட் வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்காக நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட முடியும். ஸோ இப்போ வாங்க, நம்மளோட பேக் சைடு, என்னோடய வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிற கார்டனை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கார்டன். அங்கே சில பூச்செடிங்கள்லாம் இருக்கும், அதையும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். பின்னாடி அப்படியே ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா சில பேர் விளாண்ட்ருப்பாங்க, அதே மாதிரி செட்டில் தான் இப்போ விளாண்ட்ருக்காங்க. எங்கள் மொட்டை மாலையும் அவங்க டேடியும் சுற்றிப்பாவும் அதான் விளாண்ட்ருக்காங்க. நான் இந்த கார்டன் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மொட்டை மாடிக்கு போய் உங்களுக்காக காமிச்சிடறேன். ஸோ இப்போ நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் முருங்கைக்காய் செடி இருக்குது, நிறைய சப்போட்டா செடியெல்லாம் நிறையாவே இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன செடியெல்லாம் இங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ வாங்க, நம்மளோட மொட்டை மாடியை போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க, நான் இப்போ வந்து உங்களுக்காக கீழேருந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க, இப்போ நான் உங்களுக்காக கீழேருந்து என்னோடய கார்டனை காமிச்சேன். இப்போ வந்து நான் இப்போ மொட்டை மாடியில் இருக்கேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் இங்கிருந்து மடி உங்களுக்காக நான் காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். சில செடி, குட்டி குட்டி செடி இருக்கும், அது இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சைடில் இருக்குது, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் செடி நல்லாவே உங்களுக்காக தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி விளாண்ட்ருக்காங்க, அதுவே அங்கே ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் விளாண்ட்ருக்காங்க, அவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். உங்களுக்காக நான் உங்களை காமிக்கிறேன். சரி, இப்போ வாங்க, எங்கள் டேடியும் எங்கள் சித்தப்பாவும் விளாண்ட்ருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி அங்கேதான் அங்கே இருக்காரு, அவர் இப்போ விளாண்ட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா விளாண்ட்ருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நாங்கள் நாலு பேர் விளையாடுவோம், கூட எங்கள் அண்ணாவும் சேர்த்தி. ஸோ இப்போ வந்து எங்கள் அண்ணா தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கான், அப்படின்றனால தான் நம்ம வந்து இப்போ எங்களால் விளையாட முடியல. ஸோ அதனால தான் நான் இப்போ விளையாடுறேன். அடுத்தடுத்து போக போக வீடியோவில் நாங்கள் விளையாடுறதும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இப்போ அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங்ஸ் கட்டிகிட்ருக்காங்க, அது உங்களுக்காக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹில்ஸ் வந்து இங்கேருந்து நல்லாவே தெரியும். ஸோ அது உங்களுக்காக காமிக்கிறேன். அங்கேயும் இங்கே நிறைய பேரட்ஸும் வரும், பேரட்ஸ், பீகாக்ஸ், நிறைய பேர்ட்ஸ் இங்கே சத்தம் போடுறதுல உங்களுக்கு நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக இப்போ தான் போச்சு, ஒரு பேரட் போச்சு. ஸோ அது என்னால் உங்களால் காமிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ கூட ரீசன் வரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். ஸோ அதுவும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்கே நிறையாவே வரும், அதுவும் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வேறு என்னெல்லாம் காமிக்கணும்னா, அந்த சைடு போனோம்னா எங்கள் இந்த நாங்கள் இருக்கிறது ஒரு சைட்டு தான், அதுலேயே வந்து அங்கே பார்க்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுலேயும் நாங்கள் சில டைம்ஸ் விளையாட போவோம், அதுவும் வீட்டில் இருந்தால் தான். ஸோ நாங்கள் போவோம். ஸோ அதுக்கு போகிறதும் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.